வணக்கம் நேர்களை. சமூகத்தின் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். அரசியலை பொறுத்தவரையில் சதுரங்க பலகையில் எதையும் பணயமாக வைக்கலாம் என்பது சிலரது போக்காக இருக்கிறது. குறிப்பாக அதிகார வெற்றிக்காக அரசியல் செய்யும் நாடுகளின் நிலைமை அது. ஆனால் ஜனநாயகத்தை பின்பற்றும் நாடுகள் அரசியல் செய்வது நாட்டு மக்களின் நலனை முன்னிறுத்தியே. எனவே அரசியல் ஆதாயத்திற்காக மக்களின் நம்பிக்கைகளையும் அவர்களுடைய நலனையும் பணயம் வைப்பது தன் கையால் தன் கண்ணை குத்துவது போன்றது என்பதை இந்த நாடுகள் உணர்ந்தே இருக்கின்றன. ஆனால் அவ்வாறு ஜனநாயக போக்கில் அமைதி காக்கும் நாடுகளுடைய நம்பிக்கைகளை புண்படுத்தும் விதத்தில் வேறு குழுக்கள் அல்லது எதிரிகள் செயல்படும் போது அந்த நாடுகள் சீற்றம் கொள்வது இயல்பே என்பதை தாண்டி கட்டாயமும் கூட. அவ்வாறான ஒரு நிலையை இப்பொழுது இந்தியாவிற்கு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய ஆய்வில் நாங்கள் பேசப் போகிறோம். அண்மை காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இந்து கோவில்கள் மீது வெறுப்புணர்வில் இருக்கும் பிரிவினைவாத கும்பல்கள் தாக்குதல்கள் மேற்கொள்வது அதிகரித்து வருகிறது. உதாரணமாக கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இவ்வாறான சம்பவங்கள் அண்மை காலங்களிலே நடைபெற்றிருக்கின்றன. கனடாவில் மிசோகா நகரத்தில் உள்ள ராம் மந்திர் மீது தீவிரவாத இந்திய எதிர்ப்பு குழுக்கள் சில தாக்குதல் மேற்கொண்டு சேதப்படுத்தியிருந்தன. இதற்கு கனடாவில் உள்ள இந்திய தூதரகம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இதற்கு முன்னர் பிராம்டனில் இருந்த இந்து கோவில் இந்திய எதிர்ப்பு கும்பலால் கடந்த ஜனவரி மாதமும் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. இது இந்திய பாரம்பரியத்தின் அடையாளமாக கனடாவில் இருந்தது எனவும், இதனை சேதப்படுத்தியமை கனடாவில் உள்ள இந்துக்களுடைய உணர்வுகளை பாரிய அளவில் தாக்கும் சமூக பிளவுகளை உண்டாக்கும் ஒரு நடவடிக்கை எனவும் இந்திய தூதரகம் கூறியிருந்தது. இவற்றுக்கு மேலதிகமாக செப்டம்பர் 2022 வந்து கனடாவில் உள்ள சுவாமி நாராயணன் மந்திர் கெனடி காலிஸ்தானி தீவிரவாதிகளால் சிதைக்கப்பட்ட சம்பவம் மற்றும் கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் ரிஷ்மன் மலையில் உள்ள விஷ்ணு மந்திரில் உள்ள மகாத்மா காந்தியினுடைய சிலை ஜூலை 2022 சிதைக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் இவ்வாறான சம்பவங்களுடைய அதிகரிப்பை காட்டுகின்றன. கனடாவில் மாத்திரமின்றி ஆஸ்திரேலியாவில் ஜனவரி மாதம் மெல்போனில் உள்ள சுவாமி நாராயண் மற்றும் இஸ்கான் கோவில், விக்டோரியாவின் கேரம் டவுன்ஸில் உள்ள ஸ்ரீ சிவவிஷ்ணு கோவில் ஆகியவை இந்திய எதிர்ப்பு சமூக விரோதிகளால் சிதைக்கப்பட்டிருந்தன. இவை கலிஸ்தான் கும்பலில் செயல்பாடு என அறியப்பட்டிருந்தது. அடுத்து இங்கிலாந்தினுடைய கிழக்கு லெய்செஸ்டரில் ஒரு இந்து கோவில் இடிக்கப்பட்டு அதன் வெளியே இருந்த காவிக்கொடி அடையாளம் தெரியாத நபர்களால் இழுக்கப்பட்டதை அடுத்து இங்கிலாந்து இந்துக்களிடமிருந்து வலுவான எதிர்ப்பு எழுந்திருந்தது. சம்பவத்தின் வீடியோவிலே ஒரு நபர் கருப்பு உடையிலே ஒரு கட்டடத்தின் கீழ் மேல் காவிக்கொடியை கீழே இழுத்தது காட்டப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என இந்திய பிரஜைகளும் அரசாங்கமும் இங்கிலாந்து அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இருந்தனர். இது தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ஏனைய ஊடகம் கேள்வி எழுப்பிய போது இதற்கான பதிலை ஜெய்சங்கர் அவர்கள் வழங்கியுள்ளார். அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இந்திய அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டது எனவும், இது சில தீவிரவாத கும்பல்களினுடைய வெறுப்புணர்வு நடவடிக்கையே எனவும், இதற்கு அந்தந்த நாடுகள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என இந்திய அரசாங்கம் வலியுறுத்தி வருவதாக கூறியுள்ளார். இவற்றை விட பாகிஸ்தான் நாட்டில் உள்ள கோவில்களை மாத்திரமின்றி இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் பொதுவாகவே கொடுமைப்படுத்தி வருகிறது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் சிறுபான்மை மக்கள் மீது பாராபட்சம் காட்டுகிறது என குற்றம் சாட்டும் பாகிஸ்தானுடைய நடவடிக்கை நேரடி பாராபட்சமாக மாத்திரமின்றி மனிதாபிமானமற்றதாகவும் காணப்படுகிறது. பாகிஸ்தானில் ராவல்பிந்தி பிரதேசத்தில் கடந்த 70 வருடங்களாக வசித்து வந்த கிறிஸ்தவ மற்றும் இந்து குடும்பங்களுடைய வீடுகளை அங்கிருந்த முஸ்லீம் அதிகாரிகள் இடித்து சேதம் செய்திருந்ததாக கடந்த மாதம் அளவில் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஊடகங்களுடைய தகவல் படி குறைந்தது 5 வீடுகள் அளவில் இவ்வாறு இடிக்கப்பட்டிருந்ததாகவும், குடியிருந்தவர்களுடைய பொருட்கள் அனைத்தும் வீதிகளில் வீசப்பட்டுள்ளதாகவும் அறியப்பட்டுள்ளது. இதில் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மேலதிகமாக சியா மதத்தை சேர்ந்தவர்களும் உள்ளடங்கி இருந்துள்ளார்கள். இது தொடர்பாக தகவல்களை வெளியிட்டிருந்த பாதிக்கப்பட்ட இந்து நபர் குறிப்பிடுகின்ற பொழுது, ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட அடியாட்கள் திடீரென நுழைந்து தங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும், தங்களை வீட்டை விட்டு வெளியே அகற்றி வீடுகளை இடித்து சேதப்படுத்தியதாகவும், இதன் காரணமாகத்தான் அருகில் இருந்த கோவிலில் அடைக்கலம் கேட்க வேண்டியிருந்ததாகவும் கூறியுள்ளார். அதே போல கிறிஸ்தவ மற்றும் ஷியா மதத்தைச் சேர்ந்த நபர்கள் அடைக்கலம் எதுவும் இன்றி நடுத்தருவிலே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 70 வருடங்களாக வீட்டில் வசித்து வரும் நிலையிலே தொடர்ந்து அதே வீட்டில் வசிப்பதற்காக நீதிமன்றத்திடம் கட்டளை ஒன்று பிறப்பிக்குமாறு கேட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார். எவ்வாறாயினும் நீதிமன்றத்தில் நவீத் அக்தாரனும் ஒரே ஒரு நீதிபதியே இருக்கிறார் எனவும், அவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாகவே தீர்ப்பு வழங்குவார் எனவும் பாதிக்கப்பட்ட இந்து கிறிஸ்தவ தியா மதத்தினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். தற்போதைய மேற்கு நாடுகளுடைய பிரச்சனையுடன் இணைந்து இந்தியா அயல் நாடான பாகிஸ்தானில் நடைபெறும் இந்த கொடுமைகளையும் சர்வதேச அரங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது
இந்த சமயத்திலே உணரப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. தொடர்ந்தும் நாளைய தினம் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.